ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ஷைன் மாம் வ்ளாக். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ இதைய லைட்டாக வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம ஒரு 10 பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சியும் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதையும் லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். கூட வந்து ஒரு 8 முந்திரி சேர்த்திக்கிறேன். அதையும் நல்லா அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவு வதங்கிச்சுன்னா போதும். தக்காளி இப்போ வந்து வெந்துருச்சு. அடுத்து இதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் அரைச்சாச்சு. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கடாயே இப்போ எடுத்துக்கிறோம். அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் அதில் சேர்த்திக்கலாம். நான் வந்து இப்போ 1 பேக்கெட் மஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே வதக்கி விடலாம். மஷ்ரூமே தண்ணி விடும், அந்த தண்ணியிலையே வந்து மஷ்ரூம் வேக வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி விட்டு அதுவே அப்படியே வெந்து வருது. ஒரு 1/2 குக் ஆன பிறகு இப்போ நம்ம அடுத்து வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதையும் சேர்த்திடலாம். அடுத்து நம்ம இப்போ இந்த பேஸ்ட்டும் இந்த மஷ்ரூமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம். அதையும் லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இப்போ நம்ம வந்து கடாயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நம்ம வந்து முதல்லையே வதக்கும் போதே சேர்த்துனதுனால இது வந்து சீக்கிரம் திக்காயிடும். ஸோ உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு இதை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இது வந்து டக்கு டக்குன்னு திக்காகும். ஸோ கூட கொஞ்சம் இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நான் இட்லி தோசைக்கு தான் இப்போ பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப திக்காக தேவைப்படாது. உங்களுக்கு வந்து இப்போ சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம், திக்காகவே வந்துடும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிக்குது. ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நம்ம வந்து குழம்புல கரம் மசாலா சேர்த்தனோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா கமகமன் வாசனையாக இருக்கும். மூடி போட்டு இப்போ 1-2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அடுத்து இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். அது சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அனைஸ் எல்லாம் சேர்த்து இப்போ தாளிப்பில் சேர்த்திடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சைடு நம்ம சேர்த்திக்கலாம் குழம்புல. இந்த தாளிப்பு கண்டிப்பாக குழம்புல சேர்த்துங்க. இதே மாதிரியே செஞ்சு இந்த கிரேவிக்கு ஒரு நான்வெஜ் டச் கொடுக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த கிரேவி சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சன்ஷைன் மாம் வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.